ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அருண் இருக்காமல் இருப்பாரா? ஸோ எந்த பிரச்சனையும் நம்ம பூமிக்காவை நெருங்க முடியாது. வாசுகியும் சரி, அதே மாதிரி மாதவன் நினைக்கிற கனவு எதையும் நம்ம அருண் நடத்த விட மாட்டார். நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பூமிக்கா வந்து எப்படியாவது பப்பு காப்பாற்றணும். தான் வந்து கஷ்டப்பட்டப்ப எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் முழு பாசத்தை காட்டினவன் பப்பு. அவனுக்காக நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிலில் இந்த பரிகார பூஜையை செய்கிறாங்க. சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த பூஜை செய்கிற மூலியமாக நீங்கள் வேணுனது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 11 சுற்றி சுற்றி வரணும். இது பெரிய பிரகாரம், தீச்சட்டி எடுத்துக்கிட்டு சுற்றி வரணும், விடியிற முடிக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் பூமிக்கா வந்து நேற்றுலேருந்து சாப்பிடல, 7 மணி நேரம் ட்ராவலு, இந்த மாதிரி மன உளைச்சல், நிறைய விஷயங்களில் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதை தான் வரணும்னு சொன்னார். பட் பப்புக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தீச்சட்டியும் கையில் ஏந்திருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியாவது இந்த பூமியை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி மாதவன் ஒரு கெமிக்கலை வந்து ஊற்றி வைக்கிறாங்க. ஸோ கெமிக்கலை வந்து மாதவன் வந்து பக்காவாக ஊற்றி வச்சிடறாரு. ஸோ பூமிக்கா கால் வச்சானா அந்த கால்லேருந்து எல்லாமே பொசுங்கி போயிடும், காலே இருக்காமல் போயிடும் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து ஊற்றி வைக்கிறாரு. ஸோ பூமிக்காவும் வந்து அப்படியே வந்து கோயிலை சுற்றி வராங்க. ஏன்னா 11 சுற்று சுற்றுனால ஸோ ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. பூமி கால வைப்பா காலியாயிருவா அப்படின்ற ஆவலோட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பூமி கடவுள் மேலே முழு பக்தியோட எனக்கு தெம்பி திகரித்தே கூட எப்படியாவது நான் இந்த 11 சுற்று சுற்றிடணும், பப்புக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு பப்புவை காப்பாற்றி கொடு அப்படின்ற நிலையில் வேண்டுதலோட சாமியை கும்பிட்றாங்க. இந்த நிலையில் பூமிக்கா கால் வச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற பதட்டம் இருக்குது. எப்படா பூமிக்கா காப்பாற்றுவாங்க அப்படின்னா வருண் ஊற்றுவார. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து வருண் வந்து தண்ணியை ஊற்றிடுவார். ஸோ தண்ணி ஊற்றுறது மூலிமா அந்த கெமிக்கல் வந்து எவாபரேட் ஆயிரும். ஸோ அது மூலிமா பூமிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வர வருண் விடமாட்டார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணமான சும்மா விட மாட்டாரு. ஒரு கோயில் எந்த இடமும் பார்க்காம இப்படி பூமிக்காவை டார்ச்சர் பண்றாங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா வரணும். அதுக்கான வேலையை பார்ப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.